ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான தட்டைப்பயிறு வடை. தட்டைப்பயிறை காராமணின்னு சொல்லுவாங்க. தட்டைப்பயிறு ரெண்டு டைப் இருக்குது. லைட் ரோஸ் நிறத்துலேயும் இருக்குது, வெள்ளை கலர்லேயும் இருக்குது. நான் இன்றைக்கி லைட்டு ரோஸ் கலர் உள்ள தட்டைப்பயிறு தான் எடுத்திருக்கேன். தட்டைப்பயிறு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்செடுத்துருக்கேன். இனி இதெல்லாமே தண்ணியிலேருந்து வடி கட்டி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்செடுத்துக்கிடணும். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு தண்ணியில் ஊற வச்சதுனால அரைக்கும்போது தண்ணி ஊற்றேண்ட தேவையில்லை. இனி இது கூட 2 பச்சை மிளகும் 2 சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். பச்சை மிளகும் இஞ்சியும் சின்னதாகிட்டு கட் பண்ணி அரைச்ச தட்டைப்பயிறுக்கு கூட சேர்த்து வடை சுடலாம். ஆனால் சிலவங்க வடை சுட்ட பிறகு அதிலிருந்து இஞ்சியும் பச்சை மிளகும் தனியாக எடுத்து மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றாமல் இருக்கிறதுக்கு வேண்டியாக்கும் தட்டைப்பயிறு கூட அரைச்சது. தட்டைப்பயிறு பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்செடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கிடணும். இனி இது எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்துக்கிடுதே. இனி இது கூட ஒரு பல்லாரி சின்னதாகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பல்லாரியும் சேர்த்துக்கிடுதே. கூடையே கொஞ்சம் சின்னதாகிட்டு நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கிடலாம். இது கூட கொஞ்சம் சின்னதாகிட்டு நறுக்கின கருவேப்பிலை, இந்த வடைக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி. ஏற்கனவே பச்சை மிளகு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்குங்க. இனி இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் கூடி சேர்த்து நல்லா கலந்தெடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்தெடுத்ததும் இதிலிருந்து கொஞ்சம் மாவெடுத்து வடைக்கு தட்டதை மாதிரியே தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் கேஸு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வடை சுடத மாதிரியே சுட்டெடுத்துக்கிடலாம். இனி அந்த சைடு இந்த சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகாத வர சுட்டெடுத்துக்கிடணும். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான தட்டைப்பயிறு வடை ரெடி. இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.